பிடெக் மற்றும் எம்பிஏ பயில தரமான கல்லூரி டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. பழமொழிகள் அல்லது சொலவம் என்று சொல்லப்படுகிற சொலவடைகள் எல்லாமே நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக மரபின் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்த விஷயங்கள். அதுபோல் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய சொற்றொடர், வியர்வை ஆறுமுன் கூலியை கொடுத்துரு அப்படிம்பார். யாராவது நம்ம வேலைக்கு கூப்பிடுறோம்னா அவனுடைய வேலை செய்து முடிஞ்சு அவன் கைகால் முகம் கூட கழுவியிருக்க மாட்டான், அவனுடைய வியர்வை ஆறுவதற்கு முன்னால் அவனுக்கு பேசின கூலியை நீ கொடுத்துடணும். எங்கள் அப்பா வந்து நிறைய கூலிக்காரங்களை வச்சு வேலை செய்கிற ஒரு பண்ணையாரெல்லாம் இல்லை. ஒரு 2-3 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து பாட்டம்னு சொல்லுவோம் நாங்கள் பயிர் செய்கிற ஒரு ஓர்நேர் சம்சாரி. ஆனாலும் சில வேலைகளின் போது துணைக்கு அவருக்கு ஒரு கூலியால் வேண்டியிருக்கும். அந்த காலத்தில் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது, ஒரு 60 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு நாள் சம்பளங்கிறது 3/4 ரூபா. 3/4 ரூபாங்கிறது 75 பைசா, ஒரு 1 ரூபீல 75% அது. இப்போ இந்த 60-65 ஆண்டு காலத்தில் எங்கேயோ வந்து சேர்ந்துருக்கோம் நம்ம. இப்போ வியர்வை இன்னும் சொல்லக்கூடியதான், நான் சொல்லக்கூடிய இந்த மொழியில் அவர் சொல்ல மாட்டார், விசர்ப்பு ஆடுறதுக்கு முன்னாடி கூலியை கொடு அப்படிம்பார். விசர்ப்புங்கக்கூடிய சொல்லு வந்து வியர்வை, வியர்ப்பு, வேர்வை எல்லாமே தமிழ் சொல் தான். சில சமயங்களில் யாவுக்கு பதில் நம்ம மொழிக்கு உள்ள சா வரும். இப்போ உதாரணத்திற்கு கயம்னு ஒரு சொல் இருக்குது, ஆழமான நீர்நிலை, அதை கசம்னு சொல்லுவோம். அயதி, டயர்ட்னஸ், அதை அசதினு சொல்லுவோம். அதுபோல் வியர்ப்பு என்பதை விசர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விசர்ப்பு ஆடுறதுக்கு முன்னாடி யாரை நீ வேலைக்கு கூப்பிட்டாலும் அவனுக்கு கூலியை கொடுத்துடணும். அவன் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கூலி தரமாட்டேன், நாளைக்கு வாங்கிக்க, இல்லை எங்கிட்ட 100 ரூபா நோட்டாக இருக்குது, சில்லறை இல்லை, சில்லறை மாற்றி அப்புறமா தர்றேன், இல்லை இன்னும் அடுத்த வாரம் இன்னொரு வேலை இருக்குது அதையும் செஞ்சு முடி, அதுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன், இப்படியெல்லாம் செய்யாத அப்படிம்பார். அப்புறம் பின்னாடி நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படிப்பா உனக்கு இந்த சொற்றொடர் வந்து சேர்ந்ததுன்னு. அவர் சொல்வார், எங்கள் அப்பா இதை அடிக்கடி பயன்படுத்துவார் அப்படிம்பார். அவருடைய அப்பா, இப்போ எனக்கு 74வது வயசு நடக்குது, எங்கள் அப்பா இருந்தால் அவருக்கு ஒரு 105 வயசு இருக்கும், அவருடைய அப்பானா ஒரு 130 வயசு இருக்கலாம் அவருக்கு. இப்போ அவர் காலத்திலே இருக்குது. பின்னாடி நான் வாசிக்க ஆரம்பித்த பிறகு, நான் வயதாகி முதிர்ந்த பிறகு தெரிந்து கொள்கிறேன், வியர்வை ஆறுவதற்கு முன் கூலியை கொடு என்கிற வார்த்தையை திருக்குறானில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பெரிய மகான்கள் பயன்படுத்தின வார்த்தை இது. எங்கள் அப்பா வெறும் 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு, எங்கள் தாத்தாவும் பெருசாவனும் படித்தவர் இல்லை. இவங்களுக்கு இந்த வசனம் எப்படி வந்து சேர்ந்தது, யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம், அல்லது இயல்பாகவே இவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு தோணல் இருந்திருக்கலாம், ஒருத்தன் வேலை செய்து முடிஞ்ச உடனே அவனுக்கு கூலியை கொடுத்து அனுப்பு அப்படின்ட்டு. இது ஒரு விஷயம். இந்த கூலி என்பது அன்றைய காலகட்டத்தில் தானியமாகவோ பயிராகவோ நெல்லாகவோ வழங்கப்பட்டது. இந்த கூலிங்கிறத நம்ம சமகாலத்துக்கு கூட பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு அலுவலகத்தில் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சீனியாரிட்டி படியும் உங்களுக்கான இடம் இருக்குது, தகுதி இருக்குது, நேர்மையோடு ஆழமாக நல்லபடியாக உழைக்கிறீங்க, ஆனால் அந்த கூலி வந்து அவனுக்கு ஒரு பதவி உயர்வுன்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு சம்பள உயர்வு அவனுடைய கூலின்னு வச்சுக்குவோம். அவனுக்கு அதை டிலே பண்ணுறது, தாயமாட்டுறது, தாமசிக்க செய்கிறது, அல்லது அவனுக்கு சில படிகள் கீழே இருக்கிற இன்னொருவனுக்கு சமூக அரசியல் காரணங்களுக்காக அல்லது பணம்ங்கிற காரணங்களுக்காக பதவி உயர்வை கொடுப்பது கூட கூலியை வியர்வை ஆறுவதற்கு முன் கொடுப்பது ஆகாது. இப்போ ஒரு எழுத்தாளன் இருக்கான், ஒரு கலைஞன் இருக்கான், ஒரு பாடகன் இருக்கான், அவனுடைய உழைப்பு இருக்குது, அவனுடைய கல்வி இருக்குது, அதற்குண்டான கூலி அவனுக்கு கிடைக்கணும். அவன் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த கூலியை கொடுங்கிறதான் இந்த கொள்கையினுடைய நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்புறம் அந்த கூலின்னு பார்க்குறபோது நமக்கு ஔவையாருடைய ஒரு பழமொழி இருக்குது. ஔவை சொல்கிறா அக்கம் சுருக்கேல் அப்படிங்கிறா. அக்கம் ஔவியம் பேசேல் அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல்னால் தானியத்தை குறைத்து வழங்காதே அப்படின்னு பொருள். இது இலவசமாக வழங்குறதில்ல. இப்போ நாங்கள் நெல் விவசாயிகள், நாங்கள் நெல் சூடடித்து அறுவடை செய்து கொண்டு வந்து சூடடித்து அதை வீட்டுக்கு அளந்து கொண்டு போவோம். நெல்லை பொலின்னு சொல்லுவோம். அதை அந்த நெல்லை அளந்து கொண்டு போகிறபோது அதை அளந்து போகிறதுக்கு ஒரு மரக்கால் இருக்கும், அதுக்கு பொலி மரக்கால்னு பேர். கூலி கொடுக்கறதுக்கு இன்னொரு மரக்கால் இருக்கும், பொலி மரக்காலை விட கொஞ்சம் சின்ன மரக்கால், அதுக்கு கொத்து மரக்கால்னு பேர். இந்த கொத்து மரக்காலில் தான் கூலி கொடுப்பாங்க. நான் இதை அடிப்படையாக வச்சு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன். இந்த கொத்து மரக்கால்ங்கிறது பல இடங்களில் வந்து வாங்குவதற்கு என்ன பால் வாங்குறாங்கன்னா வாங்குவதற்கென்று ஒரு அளவும் விற்பதற்கென்று ஒரு அளவும் வச்சுருப்பாங்க. இது கூட ஒரு கூலிக்கு எதிரான ஒரு செயல்பாடு தான். இதைத்தான் அவ்வை வந்து அக்கம் சுருக்கேல் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தமிழ் சினிமா பாட்டு பண்டு ஒரு சினிமா பாடல் கூட இருந்தது, பக்காப்படிக்கு முக்காப்படியை அளக்கிறான் அப்படின்ட்டு. அதே போல் பல விஷயங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, 24 கேரட்லாம் நகை செய்ய முடியாது. 2 கேரட்டுக்கு செம்பு கலந்து 22 கேரட்டில் நகை தர்றாங்க, அதுக்கு செய்கூறி சேதாரம் வாங்கிக்கிறாங்க. அந்த 22 கேரட்டுக்கான வேலையை நீங்கள் தர்றீங்க, ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய நகை 16 கேரட்டோ 18 கேரட்டோ 20 கேரட்டோ இருக்குதுன்னு வைங்க, இது அகம் சுருக்குவது. இப்படி நாம் இதை வந்து சமகாலத்துக்கு ஏற்றபடியாக பொருள் கொண்டுக்கிட்டே போகலாம். ஒரு தகுதியான ஒரு 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 பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறோம், தகுதியான ஆட்கள் இருக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக, சமூக காரணங்களுக்காக பதவிக்காக அவர் 10 கோடி ரூபாய் நன்கொடை தர்றாருங்கிற காரணத்துக்காக தகுதி இல்லாத இன்னொருத்தரை, அல்லது தகுதி குறைவான இன்னொருத்தரை, அல்லது அவரை மாதிரி சமமான தகுதியுடைய இன்னொருத்தரை நியமிப்பதே கூட இந்த வியர்வை ஆர்மன் கூலி கொடுப்பதற்கான சமாச்சாரம் தான் இதுவும். அதாவது இவன்ட்டு அந்த உழைப்பு இருக்குது, அவனை நீ இன்னொரு 3 வருஷம் 5 வருஷம் தாமசிக்க சொல்கிற இல்லையா, வெயிட் பண்ண சொல்கிற இல்லையா, பின்னாடி உனக்கு அந்த பதவி வரும். இது நீங்கள் நீதியரசர்கள் பதவியிலிருந்து எந்த பதவிக்கும் பொருத்தி பார்க்கலாம். அப்போ வந்து வியர்வை ஆறுவதற்கு முன் கூலியை கொடு என்கிற வார்த்தை சாதாரணமாக கூலி கொடுத்து வாங்குகிற அளவுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொற்றொடர் அல்ல. இதை வந்து எல்லா தளத்திலையும் பல்வேறு இடங்களில் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு சொல்லாடல் இது. இதை ஒரு எளிய விவசாயி, 3.5 ஏக்கர் நிலம், பாட்டம் பயிர் செய்கிற, 5வது வகுப்பில் தோற்ற ஒரு எளிய விவசாயி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக கையாளுகிறாருன்னா எனக்கு வந்து அந்த புரிதல் ரொம்ப வியப்பாப்பட்டது, ரொம்ப மரியாதைக்குரியதாகப்பட்டது. நான் அதை ரொம்ப அந்த காலத்தில் வியந்து, இப்போ சொற்களால் சொல்ல தெரியல, வியந்து நினச்சிருக்கேன். ஆகா, இப்படி ஒரு சிந்தனை அவருக்குள்ளே இருந்திருக்குது அப்படின்ட்டு. உலகத்தர கல்வி BE, BTech மற்றும் MBA பயில மிக சிறந்த கல்லூரி TJ Institute of Technology. கவுன்சிலிங் கோட் 1318.